வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபுட்டி ரைட். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முறு மருகு முறுக்கு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். பச்சரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் உளுந்து, உளுந்து வந்து ஒரு 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கோம். பொன்னிறமாக வறுத்து வீட்லேயே அரைச்சிக்கிட்டோம். இதை நாங்கள் நைஸாக அரைச்சிக்கணும். பெருங்காயத்தூளை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். மாவு பிசையும் போது இதை ஊற்றி பிசையணும். பெருங்காயம் கட்டி இருந்தாலும் அதை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். சீரகம், நாங்கள் இன்றைக்கி சீரகம் தான் போட்டு செய்ய போகிறோம். அதனால் சீரகம் எடுத்துருக்கோம். இல்லை ஓமம் போட்டும் செய்யலாம், இல்லை எள்ளு போட்டு செய்யலாம். எள்ளில் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, எந்த எள்ளு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுவும் அது போட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் நெய் எடுத்துருக்கோம், உப்பு, தண்ணி. இப்போ முறுக்கு மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ உளுந்த மாவையும் சீரகத்தையும் போட்டிருக்கோம். பிசைஞ்சிக்கலாம் மாவை. உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது பெருங்காய தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெருங்காயம் தூக்கலாக போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அப்போ தான் முறுக்குக்கு வாசனையாக இருக்கும். அடுத்தது நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 கிலோ மாவு. நெய் சேர்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் முறுக்கு. தண்ணி விட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. இதில் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். இது மாதிரி முறுக்கு அச்சில் வந்து எண்ணெயும் இல்லை தண்ணி, ஏன்னா கெட்டியாக இருக்கும் மாவு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றனால எண்ணெய் தடவிக்கணும். உள்ளே சுற்றி மேலே அந்த மேலே முறுக்கு குழல்லையும் எண்ணெய் தடவிக்கணும். இப்போ மாவு உள்ளே போட்டு வச்சுருக்கோம் எண்ணெய் தடவி. இப்போ இந்த மாதிரி மாவை முறுக்கை பிழிஞ்சிக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி முறுக்கை போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், நம்மளோட முறுக்கு நல்லா ப்ரௌன் கலர் பொன்னிறமாக வந்துருச்சு. சலசலப்பெலாம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. பாருங்கள், உடைக்கும் போதே நல்லா சவுண்டு கேட்குது. பாருங்கள், நல்லாயிருக்கு. இது இந்த மாதிரி பண்ணி ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட கெடாது. தண்ணி படாமல் பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.